இப்போ நம்ம வந்து வைட் அண்ட் டீப் நெக் லைக் டீப் நெக் வச்சு நம்ம வந்து பிளவுஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிளவுஸ் பேசிக்காக வைட் அண்ட் டீப் நெக் லைன் அப்படிங்கிறது பேசிக்காக வராது, பேசிக் நெக் லைன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு நெக்லைனுக்கும் ஒரு பேர் இருக்குது சரியா. இது நம்ம போடுற நம்ம நார்மலாக போடுற நான் போட்டிருக்கிறது போட் நெக் லைன் பிளவுஸு. நம்ம நார்மலாக பிளவுஸ் அப்படின்னாலே நல்ல டீப் நெக் லைன் வச்சு போடுவோம்ல, அது பேர் என்னென்னா வைட் அண்ட் டீப் நெக் லைன் பிளவுஸ். ஓகே, பேசிக் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா பேசிக் நெக்லைன் அப்படிங்கிறது நம்ம குர்த்திலாம் வாங்கும்போது பேசிக்காக ஒரு 2 இன்ச்சஸ் மட்டும் நெக் டெப்த் வச்சுருப்பாங்க, அதை தான் பேசிக் நெக்லைன் அப்படின்னு சொல்கிறது. பட் நான் இங்கே வந்து ஏன் பேசிக் பிளவுஸ் அப்படின்னு சொன்னேன்னா, நம்ம பேசிக்காகவே பிளவுஸ் அப்படின்னாலே இதை தான் எடுத்து போடுறோம், அதனால் பேசிக் பிளவுஸ் பேசிக்காக உள்ள பிளவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். பட் இதோட பேர் வைட் அண்ட் டீப் நெக்லைன் பிளவுஸ். உங்களுக்கு ஹேண்ட்அவுட்டில் சோழி பிளவுஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். சோழி அப்படிங்கிறது ஹிந்தியில் உள்ள வேர்டு, ஹிந்தியில் தான் சோழி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பிளவுஸு அந்த மாதிரி சொல்லுவோம், அதாவது சோழி பிளவுஸ்ன்னு நம்ம கொடுத்துருக்குறோம். இதில் 4 டாட் பிளவுஸ் அப்படின்னு நம்ம அதில் சைடில் கொடுத்துருக்கோம் வித் 4 டாட். நம்ம நார்மலாக 3 டாட் வச்சு பிளவுஸ் போடுவோம். பட் நம்ம நான் இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 4வது 1 டாட் வைக்கிறதுக்கு சொல்லித்தரேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இப்போ நீங்கள் தச்சு கற்றுக்கோங்க, ஃப்யூச்சரில் வேணும்னா யூஸ். இப்போ ஒரு பிளவுஸ் நீங்கள் வேறு யாராவது தைச்சு போட்டிருப்பாங்க, அப்போ நீங்கள் பார்க்கும்போது இந்த இது எப்படி பண்ணினாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாதுல்ல. அதுக்காக நான் 4வது அந்த டாட் இங்கே இருக்குன்னா இங்கே இருக்கும். மேக்ஸிமம் இது வந்து ரொம்ப வைக்க மாட்டாங்க யாரும். மெயினாக எங்கே டாட் இருக்கும், முதல்ல மெயின் டாட் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ட்டுக்கு கீழே பெரிசா டாட் பிடிச்சிருப்பாங்க, அப்புறம் சென்டர் ஃப்ரேம் டாட்டு, ஆங்கோல்ல இருந்து ஒரு டாட் இருக்கும். இந்த டாட் மேக்ஸிமம் ரொம்ப யாரும் பிடிக்கிறது இல்லை. நம்ம இது எப்படி பிடிக்கணுங்கிற டெக்னிக் எதுக்காகனா இன்னும் ஷேப் கொடுக்கறதுக்காக. செல்லரோட பஸ்ட் வந்து சாகி ஆகி டிசைடில் தான் இருக்கும், அப்போ இந்த இடத்துல ஒரு டாட் பிடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஷேப் கொடுக்கும், அதுக்காக தான் நம்ம வந்து இந்த டாட் வந்து நம்ம பிடிக்கிறோம் சரியா. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், மெயினாக நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம கிளாஸில் என்ன பண்ணோம்னா பாடி மெஷர்மெண்ட் எடுத்து தான், அது பிளவுஸாக இருந்தாலும் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து தான் பண்ண போகிறோம். ஓல்டு பிளவுஸ் எடுத்து பண்ண போகிறது இல்லை. பட் நான் சொல்லி கொடுப்பேன் ஓல்டு பிளவுஸ்லேருந்தும் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படின்னும் சொல்லி கொடுப்பேன். பட் நீங்கள் வந்து மெயினாக நீங்களும் கான்சென்ட்ரேட் பண்ணுது, ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா எனக்கு இவ்வளோ நாள் தைச்ச பிளவுஸே சரியில்லை, எனக்கு புதுசாக மெஷர்மெண்ட் எடுத்து தைக்க முடியுமா, இப்போது என்ன செஞ்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு வேறு யார் பிளவுஸையோ போட்டு பார்த்துட்டு இந்த ஃபிட் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு, ஏதோ ஃபிட் கரெக்டாக இருந்தாலும் இல்லாட்டாலும் ஓரளவுக்கு அதை வச்சு மேட்ச் பண்ணி நமக்கும் பிளவுஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இப்போது கரெக்டான பாடி ஷேப்பு, ஒவ்வொரு பாடியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ ரெடிமேட் வாங்க போகிறோன்னா ஃபிட் ஆக மாட்டேங்குது. ஏன் ஃபிட் ஆக மாட்டேக்கு, எல்லாருக்கும் செஸ்ட் இருக்கிற அளவுக்கும் வேஸ்ட் இருக்கிற அளவு. இப்போ இந்த மேனிக்வின் அப்படின்னா இது ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட், இது இந்த அளவில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. எல்லாரும் இதே மாதிரி இருப்பாங்களான்னா சொல்ல முடியாது. அப்போ நம்ம என்ன ஷேப்பில் இருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணோம்ல. ரெடிமேட்லாம் அப்படி கிடையாது, இந்த செஸ்ட் இருந்தால் இந்த வேஸ்ட் இருக்கும்னு ஒரு குத்து மதிப்பாக அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஓகே இது வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. பட் நம்ம பர்ஃபெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு இப்போ நீங்கள் பிளவுஸ் தைச்சிருக்கிறீங்களா, நீங்கள் பிளவுஸ் தைச்சிருக்கீங்களா, இப்போ தைச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன ட்ராபேக் வந்திருக்கும் உங்கள் பிளவுஸில்? டாட் வந்து சரியாக செட் ஆகாது. இன்னொன்று அந்த வேஸ்ட் பேண்ட் அந்த பட்டி வைக்கிறது செஸ்டில் இங்கே பாதியில் வந்து நிற்கும், ஃபுல்லாக கப் வந்து கவர் ஆகாமல் பாதியில் வந்து நிற்கும். இன்னொன்று இல்லைன்னா என்ன ஆகும், ஷோல்டர் வந்து நம்ம டீப் நெக்லைன் போடுறதுனால இங்கே வந்து ஃபால் ஆகிட்டே இருக்கும், இங்கே லூஸ் வரும், அந்த மாதிரி ட்ராபேக் வரும். இந்த எல்லா ட்ராபேக்கையும் நம்ம ரெக்டிஃபை பண்ணி தான் இதில் வந்து நம்ம பண்ண போகிறோம் சரியா. ஷோல்டரும் வழுகாது, அதுக்கு பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் இருக்குது. அப்புறம் டாட்டும் என்ன ஷேப்பு எப்படி எந்த இடத்துல பர்ஃபெக்டாக அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் யாருக்காக இருந்தாலும் தைக்கலாம். ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை இது எப்படி வரும். இப்போ நிறைய நம்ம ஸ்டிச்சிங்கில் என்னென்னா ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் தான் இருக்கும், இது கரெக்டாக வருமா வராதா. ஒரு ஆள்கிட்ட நம்ம வந்து காசு வாங்குறதுக்கே யோசிப்போம், தைச்சி கொடுக்குறதுக்கும் யோசிப்போம், துணியை வாங்க யோசிப்போம், ஒரு ட்ரையல் பார்க்குறோம்னு சொல்லுவோம், என்னென்னலாமோ சொல்லுவோம் தைச்சி கொடுக்குறதுக்குள்ள. ஏன்னா கான்ஃபிடென்ட் இல்லாததுனால நம்ம வந்து முதல்ல மெயின் துணி எடுக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் பண்ணது. டேய் நீ என்ன காலை நோண்டிக்கிட்டே இருக்கீங்க, இந்த மாதிரி நமக்கு கான்ஃபிடென்ஸ் ஸ்டிச்சிங்னாலே நிறைய நேரம். ஏன்னா எனக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கு, கான்ஃபிடென்ட் இல்லாமல் எனக்கு பர்ஃபெக்டாக தைச்சா கூட மற்றவங்களுக்கு தைக்கிறதுல ஒரு தைரியமாக வாங்குறது கிடையாது. அவங்க கூட சொல்லுவாங்க பரவாயில்ல ட்ரை பண்ணு,
ஆனா நமக்குள்ள ஒரு பயம் இருக்கலாம், இல்ல ஏன் பாடி ஷேப்ல இருந்தாதான் எனக்கு தைக்க முடியும், வேற ஷேப்பா இருந்தா அங்க என்ன வைக்கணும் எப்படி வைக்கணும்ங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்றது. அப்ப அதெல்லாம் சரி பண்ணி இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது டிராபேக் இருந்தா நீங்க சொல்லலாம், கிளாஸ்ல எனக்கு இல்ல இது சரியா வரல அப்படின்ட்டு நம்ம பண்ணி பார்த்தா தானே தெரியும். பட் இது வந்து இப்ப வரைக்கும் நான் ஒரு 10 இயர்ஸ் ஒரு 13 இயர்ஸா பிளவுஸ் தைச்சிட்டு இருக்கேன். பட் அதுக்கு முன்னாடியும் ஸ்டிச்சிங்லாம் ரொம்ப வருஷமா ஒரு 20 இயர்ஸா ஸ்டிச்சிங் நமக்கு பழக்கம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பர்ஃபெக்டா பிளவுஸை வந்து ஒரு 13 இயர்ஸா நான் வந்து தைச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஆஃப்டர் மேரேஜ்ல இருந்து 13 இயர்ஸா தைச்சிட்டு இருக்கேன், பிளவுஸ் பர்ஃபெக்டா இருக்குது. பட் ஆனா இதே இது அடுத்தவங்களுக்கு தைக்க சொன்னா எனக்கு தெரியாது அப்போ எல்லாம். இப்போ நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரு 5 வயசு குழந்தைய கூட்டிட்டு வந்து இந்த குழந்தைக்கு பிளவுஸ் தைய அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து கான்ஃபிடண்டா தைக்க முடியும். நம்ம ஸ்கிட்டுக்குலாம் கேட்பாங்க பிளவுஸ் சின்ன பிள்ளைங்களில் ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்களுக்கு எப்படிப்பட்ட உடம்பா இருந்தாலும் அன்சைஸ்ல அவங்க இருந்தாலும் யாருக்குமே கண்ணை மூடிட்டு பயப்படவே தேவையில்ல, நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணிடலாம். அப்போன்னா ஒரு பிஸ்னஸ்க்கு பயம் இல்லாமல் நம்ம வந்து இறங்க முடியும், சரியா? அந்த மாதிரி இருக்கும். அப்போ நம்ம முதல்ல பாடி மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு என்னென்னா முதல்ல ப்ராப்பரான ஒரு இன்னர் வேர் போட்டிருக்கணும். அவங்க என்ன மாதிரி போட்டிருக்கணும், சாரீ கட்ட போகிறாங்க அதனால சாரீக்குன்னு தனியாக இன்னர்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்னா நமக்கு ஷோல்டர் நம்ம அந்த இது அந்த ஸ்ட்ராப் வந்து லூஸாக இருக்கக்கூடாது, ப்ராப்பராக நல்லா டைட் பண்ணி போட்டுக்கணும். அது மாதிரி கப் ஷேப்பும் வந்து பிளண்டாக இருக்கக்கூடாது, நமக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஷேப் கொடுக்குற மாதிரி இருக்கணும். இப்போ டிஷர்ட்டுக்கு போகிறோம்னா ரொம்ப ஷேப்பாக போட மாட்டோம், கொஞ்சம் பிளண்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். அப்போ அந்த எந்த ட்ரெஸ்ஸுக்கு எது ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணுறது நம்ம போடுற இன்னர் வேர், அதுதான் வெளியில் நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி காட்ட போகுது. என்னன்னா நம்ம பாடி வந்து நமக்கு தெரியும் ரொம்ப ஷேப்பாக இருக்காது, நமக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்கள்லாம் பிறந்து நம்ம பாடிலாம் வேறு மாதிரி மாறிடுச்சு. பட் அதுக்காக அப்படியே வச்சுட்டு இருக்க முடியாது, கரெக்டான ஷேப்புக்கு நம்ம கொண்டு வரணும்னா அதுக்குள்ளே இன்னர் வேற நம்ம போடும்போது தான் நல்ல ஒரு பாடி ஷேப் கொடுக்கும், சரியா? அப்போது மெஷர்மெண்ட் எடுக்கும் போதும் அந்த ப்ராப்பரான இன்னர் வேர் போட்டிருக்கணும், அது மட்டும் இல்லாமல் பிளவுஸை தச்சு கொடுக்கும் போதும் அதை மாதிரி இன்னர் வேர் போட்டிருக்கணும். அப்போ தானே அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது தெரியும்ல. நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நல்ல கரெக்டான இன்னர் போட்டு மற்றபடி நம்ம தைச்சு கொடுத்ததுக்கப்புறம் சரியான இன்னர் வேர் போடல அப்படின்னு அவங்க சொல்லிட்டு வாங்க, ஒரு நிமிஷத்தில் அசால்ட்டாக சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சுடுவாங்க. நீங்கள் கொஞ்சம் கவனித்து நீங்கள் கரெக்டாக அந்த இன்னர் வேர், ஏன்னா அது வந்து சேக் ஆன மாதிரி இருக்கும், ஒரு நல்ல பர்ஃபெக்ட் ஷேப் கொடுக்காது உங்களுக்கு, அப்போ நமக்கு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அப்போ இது தைச்சதுக்கப்புறமும் பர்ஃபெக்டான இன்னர் வேர் போட்டால் தான் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும், சரியா? அப்போ இன்னர் வேர் பற்றி நீங்கள் அவங்களோட நல்லா பேசிக்கோங்க கஸ்டமருக்கு கொடுக்கும்போது. நம்மளும் அதை போட்டு நீங்களே ஒரு பிளவுஸுக்கு அந்த மாதிரி ட்ரையல் பார்த்து, இப்போ ஒரு நார்மல் டிஷர்ட்டுக்கு போடுற இன்னர் போட்டு பிளவுஸும் அதே பிளவுஸை நான் ப்ராப்பரான இன்னர் போட்டு ஒரு ஒரு நேரமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்போ தான் ஒரு இதை நம்ம ஃபீல் பண்ணால் தானே அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்கணும், ஓகே இதோட லுக் எப்படி இருக்குது அதோட லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க, சரியா? ஓகே, இப்போ நான் வந்து இந்த மேனிக்யூனுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க, ஓகே? இப்போ நம்ம பாடியில் பிளவுஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக தான் நம்ம என்ன ஃபீலில் அந்த பிளவுஸ் போடுவோம். இப்போ வந்து அம்மா மாதிரி இருக்கவங்க பாட்டி மாதிரி இருக்கவங்கலாம் லூஸாக தான் போடுவாங்க, அவங்களுக்கு டைட் ஃபீலில் மெஷர்மெண்ட் எடுக்கக்கூடாது. இப்போ நமக்கு எடுக்கும்போது மட்டும் நம்ம கொஞ்சம் டைட் ஒரு ஃபீல், குட்டியாக இருந்தால் ஒரு ஒரு குட்டியுமே நம்ம டைட் ஃபீட்டில் போடுவோம், அதுக்கு ரொம்ப இறுத்தி பிடிச்ச மாதிரி போட மாட்டோம், ஒரு மினிமமாக போடுவோம். பட் பிளவுஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒரு டைட் ஃபீலில் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கணும், ஓகே? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹேண்ட் அவுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காலம் பாக்ஸ் கொடுத்துருக்கோம், இந்த பாக்ஸில் இருக்க மெஷர்மெண்ட் தான் நமக்கு தேவையானது, பிளவுஸுக்கு தேவையான மெஷர்மெண்ட். இது ஃபுல்லாக எடுத்தாலே எந்த மாதிரி பிளவுஸ் தைச்சாலும் நமக்கு வந்து போதுமானது, சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பிளவுஸோட லென்த் அது வந்து பேக்கில் தான் பார்க்கணும். நம்ம பேக்கில் பிளவுஸ் லென்த் இப்போ ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்கள கை வச்சு காட்ட சொல்லுங்கள் எந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு பிளவுஸ் வேணும் அப்படின்னு. இல்லை அவங்களுக்கு தெரியலை அப்படின்னா ஒரு மீடியமாக கொஞ்சம் குள்ளமாக இருக்காங்க இல்லை ஒல்லியாக சின்ன பிள்ளை மாதிரி இருக்காங்கன்னா ஒரு 13 இன்ச்சஸும் நார்மலாக எல்லாருக்கும் ஒரு 14 இன்ச்சஸ் எல்லாருக்கும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு அளவாக இருக்கும். இல்லை அவங்க ரொம்ப ஹைட்டாக இருக்காங்க இல்லை எனக்கு ரொம்ப கவர் பண்ணணும் கீழே இறங்கி தான் வேணும் அப்படின்னு ரொம்ப ப்ரெஸ் பண்ணால் மட்டும் 15 இன்ச்சஸ்க்கு போகலாம். அதை தாண்டி போனீங்கன்னா நல்லாயிருக்கு, அந்த பாட்டி சட்டை மாதிரி அப்படி சொல்லுவாங்கள்ல ரொம்ப கீழே இறங்கிடுச்சுன்னா அந்த மாதிரி ஆகிடும். அப்போது 13 வைக்கலாம், 14, 15 இந்த மூணு மெஷர்மெண்ட் இதெல்லாம் வச்சுக்கலாம், சரியா? பட் நீங்கள் 5 வயசில் இப்போ 5 வயசு பிள்ளைக்கு பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் அளவு கிடையாது, அந்த பிள்ளைக்கே நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. எப்படி எடுக்கணும்னா ஷோல்டர்லேருந்து நம்ம எப்போவும் இன்ச்சஸில் தான் மெஷர்மெண்ட் எடுப்போம். நம்மளோட இன்ச் டேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய லைன்ஸ் இருக்குல்ல அதான் இன்ச்சஸ், இங்கே சென்டிமீட்டர். நம்ம சென்டிமீட்டரில் யூஸ் பண்ணுறது இல்லை, இன்ச்சஸில் தான் நம்ம யூஸ் பண்ணுறது, சரியா?
ஷோல்டர்ல இருந்து எது வரைக்கும் பிளவுஸ் லென்த் நம்ம இப்படி கை வச்சுட்டோம்னா அது வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம். இதுல வந்து 14 inches வருது. எனக்கு நான் 14 inches வைப்பேன், நான் என்னோட அளவுப்படியே நான் வந்து வச்சு காட்டுறேன். இங்கே எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்றேன் சரியா. இப்போ பிளவுஸோட லென்த்து 14 inches. ஓகே, பேக்ல இந்த ஸ்லோப் மாதிரி இருக்கிறதுல இப்போ ஒரு சென்டர் ரொம்ப மேலே தள்ளி வைக்க வேண்டாம், ரொம்ப கீழே இருக்கேன்னா ஒரு மிடில் பார்ட்ல இங்கே வச்சுக்கோங்க. பின்னாடி இப்படி வச்சு மெஷர்மெண்ட் இங்கே ஷோல்டர்ல இருந்து கீழே பிளவுஸோட லென்த் மெஷர்மெண்ட். அடுத்தது செஸ்ட் மெஷர்மெண்ட். இப்போ செஸ்ட் அப்படிங்கும்போது ஃபுல்லஸ்ட் பார்ட் அங்கே கொடுத்துருக்கு பாருங்க, ஃபுல்லஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. உங்களோட மேக்ஸிமம் ஆஃப் பாயிண்ட் இருக்குல்ல, அதில் ஒரு பர்சனுக்கு நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோம்னா நம்ம எங்கே நிற்கணும், அவங்களோட ரைட் சைடில் நின்னீங்கன்னா உங்களோட ஒரு மிரர் ஒன்று வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் மிரர் இருக்கணும். அப்போ நீங்கள் இப்படி இந்த மெஷர்மெண்ட் இப்படி சுற்றி எடுக்கும்போது உங்களோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களால் பார்க்க முடியும், இந்த சைடு உங்களால் அந்த சைடு பார்க்க முடியாது. அப்போ நம்ம இப்போ என்ன செய்வோம், இப்படி சுற்றி சுற்றி வருவோம். அப்படி வராமல் ஒரு மிரர் இருந்ததுன்னா உங்களை அசஸ் பண்ணுறதுக்கு அந்த மிரரில் பார்த்தீங்கன்னா கரெக்டான ரவுண்டில் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்படி எடுக்கும்போது ஒரு நேர்கோட்டில் ஒரு ரவுண்டாக இருக்கணும். இங்கே ஃப்ரண்ட்டில் இங்கேயும் பேக்கில் இப்படி கீழேயும் மேலேயும் இப்படி சாஞ்சிலாம் இருக்கக்கூடாது, கரெக்டான ரவுண்டில். இப்போ இதில் தான் என்ன பண்ணுங்கிறது, பிளவுஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் டைட் ஃபீலில் எடுக்கிறதுனால நீங்களும் கொஞ்சம் ஒரு டைட் ஃபீலில் ஒரு இப்போ சும்மா விட்டிங்கன்னா ஒரு 34 தெரியுதுன்னா கொஞ்சம் சில நேரம் டைட்டாக பிடிச்சிங்கன்னா 33 கூட போதுமாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் என்ன ஃபீலில் எடுக்கிறீங்களோ அதே ஃபீலில் உங்கள் பிளவுஸ் கிடைக்கும் சரியா. அதனால நீங்க அது மாதிரி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது அவங்க சாரி கட்டி இருப்பாங்க, அதுக்கு மேல வச்சு எடுக்கும்போது லூஸா எப்படி வச்சுட்டு சும்மா நம்ம வந்து என்ன பண்ண கொஞ்சம் டைட்டாவே இல்லாம சும்மா பேருக்கு எடுக்கிற மாதிரி இப்படி வச்சு பார்த்துட்டு ஓகே அப்படின்லாம் பண்ணக்கூடாது. நம்ம லேடிஸ் எடுக்கும்போது அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை, அப்பதான் பர்ஃபெக்ட் ரிசல்ட் கிடைக்கும். அவங்களுக்கு வந்து என்ன ஃபீல்ல போடுவாங்க அப்படிங்கறத பார்த்துக்கோங்க. இப்படி டைட் பண்ணி பார்க்கணும், அப்போதான் வந்து அந்த பிளவுஸ் நமக்கு அந்த போட்ட ஒரு ஃபீல் இருக்கும். இல்லைன்னா நம்ம போடும்போது இங்கே கொஞ்சம் லூஸு அங்கே கொஞ்சம் லூஸு, அது மாதிரி சிலர் சொல்லுவாங்க ஒரு ஃபிங்கர் உள்ளே விட்டு எடுங்க அப்படிலாம் ஒன்றுமே வேண்டாம், பாடி என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்தால் போதும். லூஸ் விட்டு லூஸு டைட்டு அப்படிங்கிறது பிளவுஸ்னாலே டைட்டாக தான் நம்ம போடுவோம், பட் குர்த்தி அங்கே போகும்போது தான் லூஸ் ஃபிட் டைட் ஃபிட்லாம் வரும் நமக்கு. இங்கே வந்து கரெக்டான பாடி எப்போவுமே நம்ம அளவு எடுக்கிறோம், குர்த்தியாக இருந்தாலும் சரி பிளவுஸாக இருந்தாலும் அளவு எடுக்கிறோம்னா இந்த பாடி என்ன அளவில் இருக்குது அதைத்தான் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் உள்ள கால்குலேஷன்லாம் நம்ம பேட்டர்ன் போடும்போது நம்ம பார்த்துக்கலாம் சரியா. அப்போது இந்த பாடி என்ன ஷேப்பில் இருக்கோ அதை மட்டும் ஃபீல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து செஸ்ட்டு ஃபுல்லஸ்ட் பார்ட் அப்படிங்கிறது எதை எடுத்தால் இந்த மெயின் செஸ்ட். இந்த மெயின் செஸ்டில் மேலே கிடையாது, ஆம்புலுக்கு கீழே சிலவங்க எடுப்பாங்க அந்த இடம் கிடையாது, கரெக்டாக மெயின் பாயிண்டில் இந்த இடத்துல சுற்றி இப்படி கரெக்ட் ரவுண்டில் மெஷர்மெண்ட் எடுக்கணும் சரியா. நெக்ஸ்ட் அடுத்தது என்னது பாருங்க, ஷோல்டர் மெஷர்மெண்ட். ஷோல்டர் பேக்ல நம்ம எடுக்க போறோம். பிட் டு பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிட் டு பிட்னா இந்த போன் ஒன்று இருக்கும் இங்க உங்களுக்கு, இந்த போன்ல இருந்து இந்த போன் வர நிறைய நேரம் நமக்கு அது தெரியறது கிடையாது. அப்ப தெரியல அப்படின்னா எப்படி எடுக்கலாம், இன்னும் ஒரு விதம் உங்க கையில இருந்து ஸ்ட்ரெயிட்டா மேல இப்படி கை விட்டோம்னா அப்படி நேரா இந்த ஹோல் இந்த கேப் இருக்குல்ல இந்த கேப்ல இருந்து நேரா மேல அப்படி எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அதுவும் தெரியல அப்படின்னா இப்படி கையை மூவ் பண்ணி, இதுவும் சில நேரம் தெரியாது பட் இது இருக்கு தெரியும். இன்னொன்று என்ன, உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும், எனக்கு ஷோல்டர் இந்த இடம். இப்போ நம்ம ரெடிமேடில் எடுக்கிறோம்னா நம்ம எடுத்துருக்கிற ட்ரெஸ் சில நேரம் என்ன ஆகும், கீழே ஃபால் ஆகியிருக்கும், இங்கே இருந்தால் நல்லா இல்லை இந்த ஷோல்டர் இங்கே வந்திருக்கணும் அப்படிங்கிறது தெரியல. அப்போ இந்த சைடு இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஷோல்டர் வரைக்கும் அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க, இப்போ ஒரு குர்த்தி ரெடிமேடில் வாங்கி போட்டிருக்காங்க, அது சில நேரம் கீழே இறங்கியிருக்கும், அதில் இருக்க ஷோல்டரை நீங்கள் அளக்கக்கூடாது. பாடியில் ஷோல்டர் கரெக்டாக வச்சு இந்த மேல் பகுதியில் இங்கேருந்து இங்கே சரியா, ரொம்ப கீழேயும் இல்லாமல் ரொம்ப மேலேயும் இல்லாமல் கரெக்டாக இந்த இடத்துல மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க. ஓகே, கரெக்டாக இந்த கைக்கு நேராக மேல் பகுதி நாம்பொழுக்கு மேலே, இல்லை கையில் நமக்கு இங்கே கை வச்சு பார்த்தோம்னா இப்படி. ஓகே, இது வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட். அப்போ இந்த ஷோ இங்கேருந்து இங்கே வர போன்ஸ் இல்லை, உங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு வேற ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்கள்ல சில பொண்ணுங்க வந்து சின்ன ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் போன் நல்லா மேலே தெரியும். அப்போ அந்த போன்லேருந்து அந்த போன் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது அண்டர் பஸ்ட் லென்த். அண்டர் பஸ்ட் லென்த்துங்கிறது உங்கள் பஸ்ட்டுக்கு கீழே எங்கே ஷோல்டர்லேருந்து அண்டர் பஸ்ட் லென்த்.
உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது உங்களுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கோங்க. சரியா? நீங்கள் அந்த இப்போ அண்டர் பிரஸ்ட் லென்த்து எங்கேருந்து எங்கே எடுக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ ஷோல்டர்லேருந்து நீங்கள் கரெக்டான இன்னர் வேர் போட்டிருக்கணும், கரெக்டாக பஸ்ட்டுக்கு மேலே ஓவர் ஆகி கீழே வந்து நம்ம ஸ்ட்ராப் இருக்கும்ல, இன்னரோட ஸ்ட்ராப் வரைக்கும் அப்படி நல்லா கையை உள்ளே விட்டு, இப்போ நீங்கள் போடும்போது எடுக்கும்போது இங்கேருந்து கை நல்லா ஃபீல் பண்ணி எடுக்கணும். இங்கே மேல்டெல்லாம் இப்படி வச்சுக்கிட்டு கரெக்ட், இந்த 13 இருக்கு 14 இருக்குன்னு இப்படி எடுக்கவே கூடாது. அப்போ என்ன ஆகும், இங்கேயும் நீங்கள் எடுக்கும்போது உங்களோட அந்த வெயிஸ்ட் பேண்ட் பட்டி பீஸ் இருக்குல்ல அது பாதி செஸ்ட்ல இங்கே வந்து நிற்கும். அப்படி எடுக்கக்கூடாது. இங்கே வந்து கரெக்டாக பாடியில் ஃபீல் பண்ணி உங்கள் இன்ச் டேப் உங்களுக்கு எடுக்கிறீங்களா இருந்தால் இப்படி வந்து இப்படி இப்படி பார்க்கவே முடியாது நம்மளால. இப்படி வந்து கரெக்டாக இன்னர் வேறு இடத்துல இப்படி பிடிச்சிட்டு இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா இதோட மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரியா? இப்படிதான் மெஷர்மெண்ட் எடுக்கணும். அப்போ தான் கரெக்டான அளவு வந்து உங்களுக்கு தெரியும். அப்போ தான் என்ன ஆகும், உங்கள் கப்பு வந்து அதில் போய் உட்காரும். நீங்கள் எங்கே வரை அளவு எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்கள் பிளவுஸ் நிற்கும். அதுதான் கான்செப்ட். சரியா? ஓகே. இப்போ சில இடங்களில் என்ன பண்ணுவாங்க, பேக்கை விட பிளவுஸ் ஃப்ரண்ட்டோட லென்த்து 1 இன்ச் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு பிளாங்காக சொல்லி கொடுத்துருவாங்க. அப்படி சொல்லும்போது தான் என்னாகும், பாதியில் எனக்கு பிளவுஸ் லென்த் என்ன, எனக்கு என்னோட பாடிக்கு பார்த்தீங்கன்னா பிளவுஸ் லென்த்து 14 இன்ச்சஸ் வைப்பேன், பட் எனக்கு இப்போ அண்டர் பிரஸ்ட் லென்த்து 15 இன்ச்சஸ் வருது. என்ன, பேக்கை விட ஃப்ரண்ட் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வருது. அதுக்காக வைக்கக்கூடாது, இல்லை நம்ம பாடி என்னவோ அதுக்கு தானே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் நம்மளோட பேட்டர்னை. அப்போ -1 இன்ச் போட்டேன்னா அப்போ என்ன ஆகும், 2 இன்ச்சுக்கு மேலே பாதியில் வெயிஸ்ட் பேண்ட் இங்கே வந்து நிற்கும். இதுக்கு கீழே இங்கே வெயிஸ்ட் பேண்டே இருக்காது, வெயிஸ்ட் பேண்ட் வந்துடும். என்னோட கப்பு வந்து இங்கே பாதியிலே நின்றும், இது கீழே வெயிஸ்ட் பேண்ட் வரும். அப்போ அப்படி பண்ணக்கூடாது, பர்ஃபெக்டாக நமக்கு என்ன பாடி ஷேப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். சரியா? அப்போது அண்டர் பிரஸ்ட் லென்த்து இங்கேருந்து கீழே இன்னர் வரைக்கும் எவ்வளோ வருதோ அதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அண்டர் பஸ் ரவுண்டு. இப்போ இங்கேருந்து இங்கே ஸ்ட்ராப் வர வரைக்கும் எடுத்தோம்ல, இப்போ அந்த இடத்துலையும் அந்த ஸ்ட்ராப்பை சுற்றி அந்த இடத்துல என்ன ரவுண்டு மெஷர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம். இப்போ இங்கே பார்க்கும்போது இந்த கரெக்டாக இந்த ஸ்ட்ராப் வர இடத்துல பஸ்ட்டு முடிஞ்ச உடனே இப்படி நம்ம நமக்கு எடுக்கிறோம் அப்படின்னா எப்படி எடுக்கணும், கரெக்டாக இப்படி வச்சு எடுக்கக்கூடாது இல்லை, கரெக்டாக நம்மளோட ஸ்ட்ராப் எங்கே வருது அப்போ தான் வந்து கரெக்ட். சிலர் இப்படி தூக்கும்போது கை தூக்கும்போது பிளவுஸ் தூக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த ஃபால் வரும். நீங்கள் வந்து சும்மா இப்படி வச்சுட்டு இவ்வளோதான் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அப்போ இன்னும் இவ்வளோ தூரம் இருக்கு உங்கள் பாடிக்கு, உங்கள் பாடியை மட்டும்தான் மெஷர் பண்ண போகிறீங்க. உங்கள் ட்ரெஸ்ஸு மேலே இருக்க ட்ரெஸ்ஸு பூச்சப்பட்டுலாம் எடுக்க தேவையில்ல, அப்புறம் நம்ம பேர் கெட்டு போயிடும். அப்போ நல்ல பேர் கிடைக்குன்னா நல்ல கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுக்கணும். சரியா? அப்போ நல்லா ஃபீல் பண்ணி அவங்க இன்ச் டேப் அவங்க பாடியை தொட்டிருக்கா அப்படின்னு ஃபீல் பண்ணி இங்கே பார்த்து எடுக்கணும். சரியா? அப்போ இன்னர் முடிகிற இடத்துல இந்த இடத்துல ஒரு ரவுண்டு, அப்புறம் பிளவுஸ் முடிகிற இடத்துல சில நேரம் இந்த ரெண்டுக்கு ஒரு கேப் இருக்கு உங்களுக்கு. அப்போ பின்னாடி வந்து நம்ம என்ன பண்ணோம், 14 இன்ச்சஸ் பிளவுஸ் லென்த்து பார்த்துட்டு இங்கேயும் ஒரு ரவுண்டு பிளவுஸ் வேஸ்ட்டுங்கிறது, இதில் பிளவுஸ் வேஸ்ட் அப்படின்ட்டு இந்த 14 இன்ச்சஸில் ஒரு ரவுண்டு. முன்னாடி என்ன பண்ணோம், அண்டர் பஸ்ட் ரவுண்டில் ஒரு ரவுண்டு எடுத்தோம், அப்புறம் பிளவுஸ் ரவுண்டு இருக்கும் அதில் ஒரு ரவுண்டு, அப்புறம் 2 ரவுண்டு எடுத்துக்கிறீங்க. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் என்ன, பாயிண்ட் லென்த்து. பாயிண்ட் லென்த்துங்கிறது ஷோல்டர்லேருந்து இந்த நிப்பிள் பாயிண்ட் இருக்குல்ல இது வரைக்கும் ஏபெக்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இங்கே ஷோல்டர்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத ஒரு நம்ம பார்க்க போனோம். நம்ம அடல்ட்டுக்குனா ஒரு 9, 9.5, 10 அந்த மாதிரி இருக்கும், நமக்கு 10, 10.5 வரைக்கும் இருக்கும் பாடியை பொறுத்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து கரெக்டான இன்னர் போட்டால் மட்டும்தான் இதை எடுக்க முடியும், சரியான இன்னர் போடாமல் எடுத்தோம்னா நமக்கு சரியாக வராது. அப்போ கேல்குலேஷன் படி நம்ம போட்டுக்கலாம். அப்போ கிளாஸ் அப்போ நான் கேல்குலேஷனில் எப்படி வரும் அப்படிங்கிறதும் சொல்கிறேன். ஷோல்டர்லேருந்து பாயிண்ட்ல அடுத்த மெஷர்மெண்ட் என்ன இருக்குது பாருங்கள், டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட். அப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கும் இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது, 2 பாயிண்ட்டுக்கு இடையில டிஸ்டன்ஸ். ஓகே, இதெல்லாம் ஃப்ரண்ட்ல நம்ம அந்த கப்பு ஃபார்ம் பண்றதுக்காக நம்ம இந்த மெஷர்மெண்ட் எடுக்கோம். எங்க வருது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு அதெல்லாம் பார்த்து நம்ம அங்க பேப்பர் பேட்டர்ன் போட போறோம். ஓகே, அடுத்தது ஃப்ரண்ட் நெக் டெப்த்து, பேக் நெக் டெப்த் இருக்கு. நெக் டெப்த்துக்கு வந்து நம்ம அவங்க சொல்லி நம்ம வச்சோம்னா அந்த அளவுக்கு கரெக்டா இருக்காது, கால்குலேஷன் படி ஒன்று வர வேண்டியது இருக்கும், அதன்படி நம்ம வைக்கலாம். பட் நம்ம மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். நம்ம நிறைய பேர் எப்படி எடுப்பாங்கன்னா இங்கே ஷோல்டர்லேருந்து இப்படி எடுப்பாங்க, நம்மளோட கணக்கு அப்படி கிடையாது, இங்கேருந்து நேராகவே இப்படி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எங்கள் டெப்த்துனால இங்கே சொல்லுவோம்ல, இந்த டெப்த்துக்கு நேராக அப்படி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி பேக்கில்
அப்பதான் கரெக்டா நமக்கு பேட்டர்ன்ல இப்ப இங்க இருந்து நெக் டெப்த் எனக்கு இவ்வளவு தூரம் வேணும்னா அதுக்கு நேரா அப்படி வச்சுக்கோ. ஓகே, கரெக்டா அந்த ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் மிடில் இது நெக்ல பார்த்து ஷோல்டர்ல பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது வேஸ்ட்ன்னு போட்டிருக்கேன். பிளவுஸ் வேஸ்ட்ன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன், பிளவுஸோட எண்டில் வர்ற ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவல் ஆம் ஹோல், அப்படின்னா என்ன, இந்த ஆம் ஹோலோட ரவுண்டு மெஷர்மெண்ட். இப்போ அதில் கை இல்லை, நான் எனக்கே எடுத்து காட்டுறேன். இப்போ கையை தூக்க சொல்லிட்டு இப்படி எடுக்கும் போது கை கீழே போட்டுக்கணும். ஏன்னா இப்படி வைக்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இப்படி கீழே போட்டோம்னா கொஞ்சம் கூட இருக்கும். அப்போ நம்ம எப்போ கையை கீழே போட்டு தானே வச்சுருப்போம், அப்போ கீழே போட்டுட்டு இது என்ன ரவுண்ட் இருக்கோ அதை வந்து எடுத்துக்கோங்க. சரியா? ஓகே, இது அதை எடுக்கும் போதும் இங்கே வந்து கேப்லாம் இருக்கக்கூடாது, பாடியில் டச் ஆகிருக்கணும். இந்த ரவுண்டு மட்டும் என்ன இருக்கோ அதை எடுக்கணும், லூஸாக எடுக்கக்கூடாது. ஓகே, அது மாதிரி இதை ரொம்ப டைட்டாக எடுத்துடக்கூடாது. ஏன்னா ஆம் ஹோல்ங்கிறது ரொம்ப மெயினான பாயிண்ட். இந்த இடத்துல நம்ம அடிக்கடி ரொம்ப நேரம் பிளவுஸ் போட்டிருக்கும் போது என்ன ஆகும், கீழே வந்து அறுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி நேரம் ஆக ஆக டைட்டாக இருக்கும் போது கை இப்படி நம்ம கையை எடுத்து எடுத்து விட்டுட்டே இருப்போம்ல நேரம் ஆகும்போது. அதனால அந்த மோட்டர் ஓடிட்டு தண்ணி ஒரே நிமிஷம்மா. ஓகே, இப்போ நம்ம ஆம் ஹோல் மெஷர்மெண்ட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ரவுண்ட் ஆம் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் என்ன கொடுக்கல, ஸ்லீவ் லென்த்து கொடுக்கல. ஸ்லீவ் லென்த் எழுதிக்கோங்க. முதல்ல ஸ்லீவோட லென்த் என்னன்னு பார்த்துட்டு தானே ரவுண்ட் ஆம் எடுக்க முடியும். இப்போ கரெக்டாக ஷோல்டர் ரவுண்டு பார்த்தால அதுலேருந்து ஸ்லீவோட லென்த் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ எவ்வளோ இன்ச்சஸில் நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படிங்கிறது, இதை வச்சுட்டு அதில் ரவுண்டு இதே ரவுண்டு பார்க்க போகிறீங்க. கரெக்டான ஆப்டான ரவுண்டு பார்த்துக்கோங்க. இதுதான் அப்போ ஸ்லீவ் லென்த்து, அதில் வர்ற ரவுண்டு. இப்போ எல்போ எடுக்கிறீங்க, எல்போ ஸ்லீவ் மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா, எல்போ ஸ்லீவ் தானே இது வரைக்கும் நம்ம இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இது வரைக்கும் போடுறது இருக்கு. அப்போ இங்கேருந்து லென்த் எடுத்துப்பீங்க. இங்கே ரவுண்டு எடுக்கும்போது மட்டும் கையை இப்படி வச்சுக்கோங்க, ஸ்ட்ரைட்டாக வைக்க வேணாம். இது வச்சுக்கும்போது கையோட ரவுண்டு வந்து கம்மியாக இருக்கும். கையோட ரவுண்டு வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் மடக்கும் போது அதிகமாக இருக்கும். அப்போ என்ன, இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த ரவுண்டோட மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கணும். இப்படி ரவுண்டு ஏன்னா நம்ம கொஞ்சம் நேரம் ஆக ஆக கையை மடக்கும் போது வலிக்க ஆரம்பிச்சிடும், அதனால ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. சரியா? ஓகே, இப்படி தான் மெஷர்மெண்ட் எடுக்க வேண்டியது. நீங்கள் எடுக்கிறீங்களா?